ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜாய்ஃபுல்லி ஜாய்ஃபுல். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான் இந்த சர்க்கரை பொங்கல். அந்த சர்க்கரை பொங்கல் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை இன்னும் ஈஸியாகிற மாதிரி நம்ம ப்ரெஷர் குக்கர்ல பண்ண போறோம். வாங்க அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். சர்க்கரை பொங்கல் பண்றதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் பச்சரிசி, அரை கப் பாசிப்பயிறு, 2 கப் வெல்லம், 2 டேபிள் ஸ்பூன் நெய், 10-15 முந்திரி, 10-15 ட்ரை கிரேப்ஸ், அப்புறம் 4 கப் தண்ணி, 1 கப் பால், 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சிருக்க 1/2 கப் பாசிப்பயிறு கூட ஆட் பண்றோம். லைட்டா வறுத்தெடுத்துக்கலாம். இது கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம மீடியம் ஃபிளேம்ல லைட்டா வறுத்தெடுத்தா போதும். அப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்த பச்சரிசியை ஆட் பண்ண போறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்ட அப்புறமா 4 கப் தண்ணி, 1 கப் பால் ஆட் பண்ண போறோம். இந்த பால் வந்து ஆப்ஷனல் தான். என்ன ஒரு க்ரீமியான ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக தான் இதை ஆட் பண்றோம். ஸோ நீங்க 5 கப்பும் தண்ணியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இத 4 விசில் வச்சு எடுக்க போறோம். விசில் வர போற அந்த கேப்ல நம்ம வெள்ளை பாகு ரெடி பண்ண போறோம். அதுக்கு 1 கப் பச்சரிசி, 1/2 கப் பாசிப்பயிறுக்கு நான் 2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த வெள்ளத்தை ஒரு பேன்ல போட்டு 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளம் நல்லா கரைஞ்ச அப்புறமா அது தனியா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியா போதும்னா கம்மியா கூட எடுத்துக்கலாம். ஆனா சர்க்கரை பொங்கலுக்கு ஸ்வீட்னஸ் ஜாஸ்தியா இருந்ததா நல்லா இருக்கும். இப்ப முந்திரியையும் உலர்த்திராட்சையும் வறுத்தெடுக்க போறோம். அதுக்காக ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்றோம். நெய் சூடானதும் எடுத்து வச்சிருக்க முந்திரிய ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி ஒரு லைட்டா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தா போதும். அப்புறமா உலர் திராட்சை ஆட் பண்ண போறோம். ப்ரெஷர் குக்கர்ல 4 விசில் வந்துடுச்சு. அரிசி பருப்பு எல்லாம் நல்லா ரெடி ஆகிருக்குது. இத குழைய வைக்கிறதுக்காக ஸ்பூனால நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறமா நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிருக்க பாக ஆட் பண்ண போறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுல நல்லா வறுத்து வச்சிருக்க உலர் திராட்சையும் முந்திரியும் ஆட் பண்றோம். கடைசியா வாசனைக்காக ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லனா 2 ஏலக்காய் ஆட் பண்ணா கூட போதும். அவ்வளவுதான். ரொம்ப சூப்பரா க்ரீமியா டேஸ்டியா சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்டா நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் டு ஜாய்ஃபுல்லி ஜாய்ஃபுல். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.